ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இதே தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலே என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அனைவருக்கும் இதே தெய்வம் தியாகத்தாய் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் 2016 அந்த தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் என்னென்ன நலத்திட்டங்களை அந்த தொகுதி மக்களுக்கு வழங்கி வந்தாரோ என்னென்ன திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் நினைத்திருந்தார்களோ அவற்றையெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து நிறைவேற்றிட அம்மா அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றிடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நான் போட்டியிடுவதை பெருமையாக கருதுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அந்த தொகுதியிலே நிச்சயம் பொதுமக்களின் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோடு ஆதரவோடு நிச்சயம் 50,000 வாக்குகள் மேல் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த காரணத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த பேர் இயக்கத்தை 72 தொடங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கருணாநிதி என்கிற தீய சக்தி தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அவரது மறைவிற்கு பிறகு கடந்த 30 இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே பாதையில் தான் பயணித்து வந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எதிர்ப்புடனோடுதான் செயல்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிர்க்கட்சியாக நாங்கள் நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே தவிர மற்ற வேறு எந்த ஒரு நபரையோ அல்ல எந்த ஒரு குழுவையோ நான் நிச்சயம் நாங்கள் எங்களுக்கு எதிரான வேட்பாளராக நாங்கள் கருதவில்லை. ஏற்கனவே அம்மா அவர்கள் அந்த தொகுதியிலே நிறைவேற்ற திட்டமிட்டிருந்த அனைத்து திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி தருவதுதான் வருகின்ற 4 எங்களது தலையாய பணியாக இருக்கும். வேட்புமனு தாக்கல் வருகிற 23 நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய நான்
இரட்டை இலை சின்னத்தில் தான் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுவேன். தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, 2021 வரப்போகின்ற சட்டமன்ற பொது தேர்தலாலும் சரி, வருகின்ற காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் தான் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு முடங்கி போய்விடுவார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு அவர் உங்களுக்கு நன்றாக தெரியும். எனது முன்னாள் நண்பர் அருமை சகோதரர் திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த மாதம் பிப்ரவரி 5 பிறகு, குறிப்பாக 7 பிறகு அவர்கள் என்னென்ன பிரச்சாரங்களை செய்து வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் நான் தான் முதல்வராக தொடர்வேன் என்று கடந்த மாதங்களிலே தமிழக மக்களையும் உங்களையும் ஏமாற்றி வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் பிப்ரவரி 18 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அவரது பொய் பிரச்சாரத்தால் தவறான வாக்குறுதிகளால் நமது கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் அந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி தாங்கள் அமைச்சராகிவிடலாம், பன்னீர்செல்வம் பின்னால் தான் அதிமுக வந்துவிடும், காரணம் அவர் திமுக கூட்டணியோடு இருக்கிறார், அவர் முதல்வராகிவிட்டால் நாம் எல்லாம் அமைச்சர்களாகிவிடலாம் என்றும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பின்னால் சென்றால் மத்திய அமைச்சர்களாக ஆகிவிடலாம் என்றும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன தவறான வாக்குறுதிகளை நம்பி அன்றைக்கு வழிதவறி போய்விட்டார்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், தன்னோடு வந்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றும் ஒரு வாரத்திற்கு இது போன்ற நாடகங்களை அவர் நடத்துவார். நான் உங்களுக்கு சொன்னது, ஏற்கனவே சொன்னது போல, அவர் ஒரு சிறந்த நடிகர் திலகம் என்பதை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அம்மா அவர்களின் தோழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நான்கு செய்திட வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் கழகத்தின் முன்னோடிகளும் நிர்வாகிகளும் என்னை கேட்டுக்கொண்ட பிறகு ஆட்சி மன்ற குழுவின் முடிவின் பிறகு நான் வேட்பாளராக நிற்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினராகி ஆர்கே நகர் தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். நிச்சயம் இல்லை. அது அந்த காலத்திலே அந்த காலகட்டத்திலே இருந்த முதல்வரின் நடவடிக்கையால் மூத்த அமைச்சர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் இரண்டும் ஒருவரிடத்தில் இருந்தால்தான் நியாயமாக இருக்கும் என்று அன்றைக்கு கூறினார்கள். ஆனால் எங்களது அன்பு சகோதரர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் செயல்பாடு இயக்கத்தினர் பொதுமக்கள் உங்களால் பாராட்டப்படுவது உங்களுக்கு தெரியும். எங்களது முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். ஏற்கனவே சொன்னேன், அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அம்மா அவர்கள் எண்ணத்திலே இருந்த பணிகளை நான் தொடர்ந்து அங்கு நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றேன். அம்மா அவர்கள் மாபெரும் தலைவர், அவரோடு என்னை நீங்கள் கம்பேர் செய்து கேட்பதே நான் தவறாக கருதுகின்றேன். ஒருவேளை நிர்வாகிகள் உங்களிடம் வந்து கேட்டுக்கொண்டால் நீங்கள் முதல்வர் பொறுப்பு உங்கள் யூகங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீனி போட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கேட்பதெல்லாம் தவறு. எங்களை பொறுத்தவரை எங்களது முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் தமிழக
அதாவது முதல்ல மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். திமுக வந்து அங்க துறைமுருகன் கமிஷனரா போட்டாரா அவங்க நீங்க போய் எண்ணிட்ட தேர்தலிலே நாங்கள் எல்லாவற்றையும் உங்களிடம் இன்றைக்கே சொல்லிவிட முடியாது. சற்று பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் யூகங்களை நீங்கள் தயவு செய்து பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயம் நான் 50,000 வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெறுவேன். இதுதான் எங்களது கேள்விக்கான பதிவு. விரைவில் நான் நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒவ்வொரு கட்டமாக எங்களது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தேர்தல் பணிகளை தொடர்வோம். மக்கள் நல கூட்டணி மாத்திரம் அல்ல, அருமை பெரியவர் வைகோ அவர்களையும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் ஏன் காங்கிரஸும் பிஜேபியும் எங்களோடு வர வேண்டும் என்றுதான் நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரை ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்களுக்கு வகுத்து தந்த நெறி. அதனால் மீண்டும் கூறிக்கொள்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தொகுதியிலே வெற்றி பெறக்கூடாது என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் நாங்கள் போட்டியிடுகின்றோம். எங்களுக்கு எல்லா பிற கட்சிகளின் ஆதரவு தந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அம்மா வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 2011 தேமுதிகவுடன் கூட்டணி இருந்தார்கள். அம்மா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு வியூகம் அமைப்பார்கள். அம்மாவுடன் ஒப்பிட்டு என்னை நீங்கள் தயவு செய்து என்னையோ எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மற்றவர்களையோ நீங்கள் தயவு செய்து கேள்வி கேட்க வேண்டாம். ஒரு மாபெரும் தலைவரோடு சாதாரண தொண்டனாகி என்னை நீங்கள் அது போன்று ஒப்புதல் படுத்தி கேள்வி கேட்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தேமுதிக கூட ஒட்டுமில்லை உறவு சட்டமன்றத்தில் கூட பேசியிருக்காங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு அழைப்பு விட்டுறீங்க. அம்மா வருங்காலம் சொன்னது அடுத்த தேர்தல் வரை என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? வருங்காலம் என்றால் இன்னும் ஒரு 500 வருடங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். வருங்காலம் என்று அவர்கள் சொன்னது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அதனால்தான் அவர்கள் இந்த 2014 கூட்டணி வைக்கவில்லை. அதே நிலைப்பாடை நாம் இன்றைக்கும் கொண்டு செல்ல முடியாது அல்லவா? பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களின் தனிப்பட்ட கருத்து. நான் அழைப்பு விடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக, தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி ஆகிய இயக்கங்களுக்கு. அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அவர்கள் மேல் உள்ள பற்றின் காரணமாக அவரது வேட்பாளருக்கு அந்த தொகுதியிலே அதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற சொல்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நான் பார்த்துக் கொள்கிறேன்.